ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ரோஹித் விமலா உயிரிழந்த விவகாரம், மாநிலங்களவையில் மாயாவதி ஸ்மிருதி இரானி இடையே கடும் வாக்குவாதம். ஆந்திர சிறையில் இருந்த 287 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் கருத்து. கருத்துரிமை என்ற பெயரால் தேச விரோத முழக்கமிடுவதை எதிர்க்கட்சிகள் ஆதரிக்கிறதா என அமித்ஷா கேள்வி. தமிழகத்தில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்ததற்கு திமுக அதிமுகவே காரணம் என அன்புமணி ராமதாஸ் புகார். நாடு முழுவதும் 1000 தொடர்வண்டி நிலையங்களில் அடிப்படை வசதிகளின் தரம் உயர்த்தப்படும் என சுரேஷ் பிரபு தகவல். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற பல்வேறு சிலை திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர் திருவாரூர் அருகே கைது. சென்னை கந்தன் சாவடியில் மாநகர பேருந்து மோதி முதியவர் தலை நசுங்கி உயிரிழப்பு, காவல்துறை விசாரணை. மீண்டும் பணி வழங்க கோரி மக்கள் நல பணியாளர்கள் திருச்சியில் போராட்டம், பெண் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. ஈரான் சிறையில் உள்ள 11 மீனவர்களை விடுவிக்க கோரி குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். ஐபிஎல் போட்டியில் பங்கேற்க சென்னை அணிக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக மனு, விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.